அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போது, என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போறீங்க, உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கு, வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் பல்வேறு கிரகநிலை மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழப்போகுது. பல்வேறு ராஜ யோகங்களும் ஒரு சில பாதகமான சூழ்நிலைகளும் இருக்கு. அது எப்பெல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோ முழுமையா சொல்லிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க விருச்சிக ராசிக்காரர்களா இருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு பங்குனி மாதம் பொருளாதார எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்து குரு பார்வை குடும்பம் மற்றும் வருமானத்தை குறிக்கும் தனுசு ராசியின் மீது விழுவதனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும், சுப செலவுகள் எல்லாம் அதிகரிக்கும், புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அதே டைம்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்குது. அதே போல மூன்று கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறிக்கும் ஐந்தாம் வீட்டில் செஞ்சிருக்குது. ராசிக்கு ஆறாம் வீடான கடன் எதிரிகளை குறிக்கும் வீட்டில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்கு பங்குனி மாதம் பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் குரு பார்வை குடும்பம் மற்றும் வருமானத்தை குறிக்கும் தனுசு ராசியின் மீது விழுவதால உங்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். எந்த பங்குனி மாதத்துல ஒரு சில சுப செலவுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. விருச்சிக ராசிக்கு மூன்றாம் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது இந்த நிலையில மாறி இப்ப கும்பராசிக்கு செல்ல இருக்கிறாரு. கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு. சனியுடன் செவ்வாயும் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர்கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த பங்குனி மாதம். பல ராசிகளுக்கு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை அசுப பலன்கள் சாதகமற்ற நிலையில ஏற்பட்டதால கூட விருச்சிக ராசிக்கு செவ்வாய் மற்றும் சனியோட சேர்க்கை நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தும். இரண்டு வகை கிரகங்கள் ஒன்றிணையும் போது யூகமான பலன்களெல்லாம் கொடுக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டுக்கு செல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வீடு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சனி மற்றும் செவ்வாயோட சேர்க்கையால் பங்குனி மாதம் விருச்சிக ராசியில் நல்ல ஒரு சொத்து வாங்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. எந்த ஒரு தொழிலில் முதலீடு செய்தீங்கனாலும் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. ஏற்கனவே புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வர்றாரு. நீச்சம் என்பது வலிமை இழந்த நிலையை குறிக்கும். மார்ச் மாதம் கடைசியில், அதாவது பங்குனி மாதம் மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கிரகமாகி பின்னோக்கி சொல்கிறாரு. விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை குறிக்கும் புதன் பகவான் நீச்சமடைவது வரவும் செலவும் ரெண்டையுமே சரிசமமாக வைத்திருப்பார். செலவுகள் பட்டியலை நீட்டினா அதை கூடவே வரவுகள் பட்டியலும் நீட்டிகிட்டே தான் இருக்கும். செலவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வரவும் இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. வீடு இடம் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பலனும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. விருச்சிக ராசிக்கு குடும்பம் மற்றும் திருமண பார்ட்னர் மற்றும் விரயஸ்தானத்தை குறிக்கும் சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி மீன ராசிக்கு பேச்சியாகி உச்சமடைகிறாரு. இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் போது
நீச்சமாக ராஜயோகம் ஏற்பட போகுது. புதனால் உங்களுக்கு பொற்காலமாகவும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீங்க விருச்சிக ராசிக்காரிங்க. எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. எல்லா தேவைகளும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். தாராளமாக செலவு செய்றீங்க. அதே டைமில் தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு செலவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு விலா நிலமோ அல்லது வீடோ வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கும். கணவன் அல்லது மனைவி வழியில் சில சுப செலவுகளெல்லாம் வரும். வெளிநாட்டில் இருப்பவங்களால் நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம்லாம் நிகழப்போகுது. சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகும்போது பங்குனி மாதம் தோன்றுது. இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில்தான் ராகு சஞ்சரிச்சிட்ருக்காரு. இந்த 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனோட சேர்க்கையினால் மீனராசியில் நடைபெறுது. எனவே சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல் சூரியன் ராகு சேர்க்கையும் உங்களுக்கு முரண்பாடான சேர்க்கையாக அமைந்திருக்கு. விருச்சிக ராசிக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும் புண்ணிய வீட்டில் ராகுவுடன் இணைந்து அமைந்திருப்பது மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் எதையும் ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு யோகமான பலன்களெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அற்புதமான காலமாக இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. உயர் பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்லாமல் உங்களையே தேடி நல்ல ஒரு செய்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அன்னை காளியம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். முடிந்தால் வெள்ளிக்கிழமையில் போய் அன்னை காளியம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக நடைபெறும். ராசியில் விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் கலவை நிறைந்த மாதமாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த மன வருத்தெல்லாம் நீங்கி இப்போ ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து இப்போ நல்ல ஒரு அந்யோன்யம் நிறைந்த மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நண்பர்கள் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் கடினமாக உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல ஒரு லாபமும் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சினால் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது. எந்த ஒரு செயலையும் பேச்சின் மூலமாகவே நீங்கள் செய்து சாதிக்கக்கூடியவர்கள். சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. அதே டைம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். நம்பிக்கையோடு நீங்கள் குரு தர்ஷனாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனுகூலமான மாதமாக தான் அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கு இந்த பங்குனி மாதம். மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை செய்தீங்கனாலும் அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட நீங்களும் விநாயக பெருமானை வழிபட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.